வணக்கம் மக்களே அண்ணாமலைஜி அவர்களோட வாட்சை பற்றி செந்தில் பாலாஜி அவர்கள் கேள்வி கேட்டிருக்கிறாரு ஆடு மேய்க்கிறவருக்கு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு வாட்சி எப்படி வாங்க முடிஞ்சிச்சு அப்படின்னு கேட்குறாரு என்ன சொல்ல வரார் செந்தில் பாலாஜி அவர்கள் ஆடு மேய்க்கிறவங்க இந்த கோழி வச்சு வளர்க்குறவங்க விவசாயிகள் அப்படின்னாவே கோவணம் கட்டிட்டு இவங்களுக்கு முன்னாடி கும்பிடு போட்டுட்டு நிற்கணும்னு நினைக்கிறாங்களா அப்போ ஆடு வளர்க்குறவங்க வந்து எல்லாத்தையும் அவமானப்படுத்திகிட்டு இருக்கிறாரு இன்றைக்கி ஆடு வளர்க்குறது கோழி வளர்க்குறது விவசாயம் பண்ணுறதுங்கிறது எவ்வளோ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ்ஸாக நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய படித்த இளைஞர்கள் இதில் வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு அடிப்படை அறிவு கூட இவருக்கு இல்லை அப்படின்றது இதுலேருந்து தெரியுது இன்னொரு விஷயம் அண்ணாமலைஜி அவர்கள் வந்து ஒரு எக்ஸா ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவர் ஐபிஎஸாக ஒர்க் பண்ணி அவர் வந்து சர்வீஸ்லேருந்து தான் அவர் வந்து வாலண்டியராக வந்து பண்ணி வந்திருக்கிறாரு அப்போ ஒரு ஐபிஎஸாக இருக்கிற ஒருத்தரால் வந்து ஒரு வாட்ச் மூணு லட்சத்துக்கோ அஞ்சு லட்சத்துக்கோ வாங்க முடியாதுங்களா சில பேர் ட்ரெயினில் டிக்கெட்டே எடுக்க முடியாமல் திருட்டு ட்ரெயினில் அவங்களோட வாரிசுகள்லாம் இன்றைக்கி பதினாலு கோடி பதினஞ்சு கோடிக்கு வாட்ச் கட்டியிருக்காங்களே அதை பற்றி ஏன் செந்தில் பாலாஜி அவர்கள் கேள்வி கேட்கலை அப்புறம் இவர் கிட்ட கேட்குறாரு பில்லை கொடுங்க பில்லை கொடுங்க பில்லு இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு எங்கள் இந்த அசுரன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு அப்போ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கேட்டோம் மூலப்பத்திரம் எங்கங்க மூலப்பத்திரம் எங்கங்கன்னு மூலப்பத்திரம் இருக்கா இல்லையா அதையாவது நீங்கள் சொன்னிங்களா இத்தனை வருஷம் ஆச்சு மூலப்பத்திரம் இருக்கா இல்லையான்னு கூட நீங்கள் சொல்லலை அண்ணாமலைஜிக்கிட்ட பில்லு இருக்கா பில்லு இருக்கான்னு கேட்குறீங்களே நீங்கள் உங்களுக்கு கீழே இயங்குகிற டாஸ்மாகில் நீங்கள் பில் கொடுக்குறீங்களா இவ்வளோ பெரிய இதை நடத்துகிற இடத்துல ஏன் நீங்கள் பில் கொடுக்குறதில்ல ஏன் அங்கே க்யூஆர் கோடு நீங்கள் வந்து இது பண்ணுறதில்லை அங்கே எவ்வளோ பெரிய இன்றைக்கி கேப்பை கேப்பை கஞ்சி கம்பங்குழி விற்கிறவங்க பூ விற்கிறவங்க கூட க்யூஆர் கோடு வச்சுருக்காங்க ஏன் நீங்கள் வந்து டாஸ்மாகில் இன்னும் க்யூஆர் கோடு வைக்க மாட்டேங்கிறீங்க வச்ச உங்களுக்கு அங்கே உள்ள புழங்குற கருப்பு பணம்லாம் உங்களுக்கு வந்து கணக்கில் வந்துடும் அப்போ நீங்கள் மாட்டிப்பீங்க இது இல்லாமல் இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் எவ்வளவோ பெண்கள் வந்து சொல்கிறாங்க டாஸ்மாகில் எவ்வளோ ரேட்டோ அதை விட கூட பத்து ரூபா பதினஞ்சு ரூபா வச்சு நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறீங்க வெளிப்பட்டமாக அப்பட்டமாக இருக்கீங்க கொடுத்தே ஆகணுங்கிற பேரில் ஆனால் இதெல்லாம் எங்கே போகுது கணக்கு பாருங்கள் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஆயிரக்கணக்கான கோடிகள் நீங்கள் வந்து வெளிப்படையான லஞ்சமாக ஊழலாக இன்றைக்கி டாஸ்மாகில் இருக்கு ஒரு ஏழை ஒரு வீட்டுக்கு கொண்டு போய் கொடுக்குற நூறுரூபாலையும் பத்து ரூபா பதினஞ்சு ரூபா புடுங்கி நீங்கள் உங்களுக்கு எடுத்துக்கணும்னு நினைக்கிற நீங்கள் அனாமலஜி கையில் கட்டியிருக்கிற மூணு லட்ச ரூபா வாச்சுக்கு அஞ்சு லட்ச ரூபா வாட்சுக்கு கணக்கு கட்டிகிட்டு இருக்கிறீங்க அது மூணு லட்சமாக அஞ்சு லட்சமாக பில்லை கொடுங்க முதல்ல நீங்கள் டாஸ்மாகில் நடக்கிற அப்பட்டமான வெளிப்படையான மக்களை சொரண்டி அந்த ஏழை மக்களுக்கு கிடைக்கிற நூறுரூபாவில் கிடைக்கிற அந்த பத்து பதினஞ்சு புடுங்கி நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் பட்டுவாடை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க பார்த்தீங்களா அதுக்கு முதல்ல கணக்கு கொடுங்க டாஸ்மாக்ல முதல்ல பில்ல கொடுங்க அதுக்கப்புறமா நீங்க அண்ணாமலைச்சுக்கிட்ட பில்ல கேட்கலாம் அவர் நேர்மையான ஆஃபீஸருங்கிறது எல்லாருக்கும் தெரியும் நிச்சயமா அவருக்கு அதுக்கான பில்லையும் கொடுப்பாரு சொத்து கணக்கி கொடுப்பாரு உங்க எல்லாரோட சொத்து கணக்கி நிச்சயமா வெளியிடுவாரு அப்ப ஏன்டா இந்த பிரச்சனையை எடுத்தோன்னு நீங்களா ரொம்ப வருத்தப்படுவீங்க நன்றி வணக்கம் மேலும் புதிய தகவல் மற்றும் உண்மையான பின்னணிகளை அறிய மறக்காமல் டி என் நியூஸ் டுவெண்டி டிஜிட்டல் பக்கத்தை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்